அனைவருக்கும் வணக்கம். கறிவேப்பிலையை சமையலில் வாசனைக்காக பயன்படுத்துகிறோம். கறிவேம்பு இலை என்று சொல்தான் மருவி கறிவேப்பிலை என்று ஆனது. நம்மளோட எல்லா சமையல் முறைகளிலும் கறிவேப்பிலை தவறாமல் இடம்பெறுது. தண்டு மற்றும் கிளைகளின் இடையில் கறிவேப்பிலை இலைகள் கொத்தாக வளர்கின்றன. இதோட பூக்கள் வெண்மை நிறத்திலும் பழங்கள் கருப்பு நிறத்திலும் இருக்கும். இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இதை தூக்கி வீசிடுறாங்க. கருவேப்பிலையோட மணமும் சுமையும் தனித்துவம் வாய்ந்தது. இதோட சுவை எப்படி இருக்கும்னா காரத்துடன் கசப்பு கலந்த மாதிரி இருக்கும். கருவேப்பிலை சமைக்கும்போது மட்டும் இல்லாமல் பச்சையாக இருக்கும்போதும் நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று நாட்டு கருவேப்பிலை, இன்னொன்று காட்டு கருவேப்பிலை. நாட்டு கருவேப்பிலை உணவிற்கும் காட்டு கருவேப்பிலை மருந்துக்கும் பயன்படுது. தமிழ் சித்த மருத்துவத்திற்கு இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடை தான் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலையோட மருத்துவ குணத்தை வச்சு தான் நம் முன்னோர்கள் இதை உணவில் சேர்த்து வச்சுருக்காங்க. இதோட பயன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இது இரத்த சோகையை குணப்படுத்துது. இரத்த சோகை இருக்கிறவங்க இதோட சாறை எடுத்து குடித்து வந்தால் சீக்கிரம் இரத்த சோகை சரியாயிரும். வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய் குணப்படுத்துவதற்கு இது உதவுது. குமட்டல் இருக்கிறவங்க, தலை சுற்று இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சீக்கிரம் சரியாயிரும். நம்மளோட இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு இது உதவுது. வேதி சிகிச்சையால் ஏற்படுற பக்க விளைவுகளை குறைக்குது. கண் பார்வையை நல்லா உறுதியாக்குது. நம்மளோட கல்லீரலை பாதுகாக்குது. நிறைய பேர் உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கும். அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை உற்பத்தி செய்ய இந்த கருவேப்பிலை உதவுது. முடியை நீளமாக வளர வைக்கவும் உறுதியாக வச்சுருக்கவும் கருவேப்பிலையை அடிக்கடி சாப்பிடுங்க. இது நீரழிவு நோய்க்கு நல்ல மருந்தாக இருக்குது. செரிமான மண்டலத்துக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவும் நல்லது. இப்படிப்பட்ட பல்வேறு பயன்களை கொண்ட கருவேப்பிலையை உங்கள் சாப்பாட்டில் இருந்து தூக்கி எறியாமல் அதிகமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.